ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து காய் சமோசா செய்ய போகிறேன். காய் சமோசா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதாவது கோதுமை மாவும் மைதா மாவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். தேய்க்கிறதுக்கு வந்து அந்த கல், இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய், காய் என்ன காய்ன்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும் பச்சை பட்டாணியும். அதை வந்து நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா இது பண்ணி வேக வச்சு பொரியல் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பரத்திக்கிட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி மூடி வைக்கிறது. அதெல்லாம் எப்படின்னு காமிக்கிறேன். சட்டி வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதை வந்து பரத்தி வச்சதை எடுத்து இதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போ பரத்துறதுக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழ அளவு மாவு எடுத்திருக்கேன். மாவை வந்து நல்லா இந்த ஒட்டாமல் இருக்க இந்த மாவில் தட்டிக்கிட்டு இதை வந்து அப்படியே பரத்தணும். இப்போ இந்த சைஸுக்கு பரத்தியாச்சு. பரத்தினதுக்கு பிறகு இந்த காயை வந்து நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தொட்டு இந்த ஓரங்களில் இப்படி நம்ம தடவிக்கிட்டோம்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், வெளியில் வராத அளவுக்கு ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ இதை அப்படியே மூடுறோம். மூடி இதை வந்து அப்படியே ஒட்டுறோம். இதை அப்படியே ஒட்டிட்டு இதை டிசைன் பண்ண அங்கங்கே அதை அப்படி சுருட்டி அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டிசைனாக அப்படி வந்துடும். ஓகேயா? இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கு, இந்த எண்ணெயில் போட்டுடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக அப்படி நல்லா பொரிஞ்சு இப்படி வந்தோடனே எடுத்து ஏதாவது டொமேட்டோ கெச்சப்பு, டொமேட்டோ சாஸு, இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இந்த மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக, ஈவினிங் டிஃபனாக, எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்க காய் சாப்பிடாதவங்க இதை வந்து நல்லபடி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தால் நல்லா சுவையாக இருக்கும். அடுத்தது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து ஒரு இந்த அளவுக்கு பெருசாக பரத்திக்கணும்.
அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அதுக்காக இவ்வளோ பெருசாக வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா சென்டரில் அப்படி வச்சு அப்புறம் இந்த ஓரத்துக்கு வந்து தண்ணி, ஓரத்துக்கு வந்து தண்ணி, இந்த ஓரத்தில் அப்படியே தண்ணியை வந்து தடவிட்டு அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ இதை இழுத்து இப்படி இந்த எண்டுக்கு வச்சு, தண்ணி வச்சோம்ல அந்த எண்டுக்கு வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் லேசாக தடவணும், லேசாக தடவினா நல்லா அதை ஒட்டிக்கும். அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபோல்டிங்ஸை வந்து இப்படி இப்படி கொஞ்சம் ஒரு டிசைனாக பார்க்க அழகாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதோ புதுசாக செஞ்சுருக்காங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அதுக்காக இப்படி பண்ணுறது. இதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்படி ஓடுற மாதிரி கரண்டிலாம் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி வரும். என்கிட்டையும் அது இருக்குது, பட் ஐ எம் ட்ரைங் திஸ். இந்த ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, இந்த ஷேப்பில்னாலும் போடலாம் இல்லைங்களா. இது வந்து வேறு ஷேப்பு, வேறு ஷேப்பு. அது பாக்கெட் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமேலே நம்ம பொரிச்செடுக்கிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பண்ணியும் கொடுக்கலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை பாருங்க, இப்படி சர்விங்க்கு ரெடி. இது சாப்பிட சுவையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் எடுத்து இந்த கெச்சப்பில் அப்படி தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.